வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் மைக் மோகன் சீனா வந்து ஒரு மிகப்பெரிய வலையை வந்து விரிச்சிருக்கு இதில் வந்து சிக்குது இலங்கை அப்படின்னு ஒரு முக்கியமான தகவலை வந்து வெளியிட்டிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்கு ஒரு பேராபத்து அப்படின்னு கூட சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் இவ்வளோ நாளாக வந்து இந்தியா எதுக்கு கஷ்டப்பட்டுட்டு வந்தாங்களோ இந்தியாவுடைய கஷ்டம்லாம் இப்போ வீண் போக போகுது அப்படின்னு பலரும் சொல்லியிருக்காங்க அப்படி இலங்கையில் சீனா வந்து என்ன செய்ய போகுது அப்படிங்கிற தகவலை தான் தெரிஞ்சுக்கலாம் இந்தியா பயந்தது போலவே இது நடந்துருமோ அப்படிங்கிற ஒரு அச்சம் தான் ஏற்பட்டிருக்கு அதே போல இரண்டாவது செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா சீனாவுடைய வயிற்றில் வந்து இன்னொரு விஷயத்துல புலியை கரைச்சிருக்காங்க இந்தியா அதை பத்தி நாம இந்த விடையில தெரிஞ்சுக்க போறோம் அதைத் தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா நாங்க வந்து அணு ஆயுதங்களை பயன்படுத்த போறோம் அப்படின்னு சொல்லிட்டு எச்சரிக்கை விடுத்திருக்கிறாரு புட்டின் அவர்கள் இதை நாம் இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் இதை தொடர்ந்து கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா இனிமே உங்களை நம்பினா வேலைக்கு ஆகாது அப்படின்னு பாகிஸ்தான் வந்து ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க அது என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கும் நண்பர்கள் தவறாம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க புதுசாக நம்முடைய வீடியோ பார்க்குறீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அதே போல் நம்முடைய ஃபேஸ்புக் பேஜையும் தவறாமல் ஃபாலோ பண்ணிக்குவாங்க இலங்கை உள்பட பல இடங்களில் இராணுவ வசதிகளை தொடர சீனா வந்து பரிசீலனை செஞ்சுட்டு வருவதாக அமெரிக்காவுடைய புலனாய்வு பிரிவுடைய சமீபத்திய அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கு ஜிபோத்தியில் இருக்கும் அதன் இராணுவ தளத்தையும் கம்போடியாவில் இருக்கும் அதன் ரீம் கடற்படை தளத்தையும் மேலும் வலுப்படுத்தும் விதமாக அந்த நடவடிக்கையில் சீனா ஈடுபட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் இலங்கை உள்பட பல நாடுகளில் தன்னுடைய தளங்களை உருவாக்க முயற்சி செஞ்சுட்டு வருது அப்படின்னு அமெரிக்காவுடைய புலனாய்வு பிரிவினர் தெரிவிச்சிருக்காங்க சீனா வந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி அஞ்சாம் ஆண்டு அளவில் முழுமையாக நவீனமயமாக்கப்பட்ட தேசிய பாதுகாப்பு மற்றும் இராணுவ படையை உருவாக்குவது குறித்து கவனம் செலுத்திட்டு வருது அதே வேளையில் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டுக்குள்ளே சீன இராணுவத்தை தரம் வாய்ந்ததாக மாற்றுவதற்கு திட்டமிட்டிருக்கு அப்படின்னு அமெரிக்காவுடைய புலனாய்வு அமைப்புகள் மதிப்பிட்டிருக்காங்க இதே கால பகுதியில் சீனாவுடைய கம்யூனிஸ்ட் கட்சி தன்னுடைய இறாண்மை பிரதேசம் அப்படின்னு கருதும் பகுதிகளை வந்து பாதுகாப்பதற்கு சீன இராணுவத்தை பயன்படுத்தவும் பிராந்திய விவகாரங்களில் தன்னுடைய முக்கியத்துவத்தை உறுதிப்படுத்தவும் தன்னுடைய இராணுவத்தை பயன்படுத்த திட்டமிட்டிருக்கு அமெரிக்க ராணுவம் சர்வதேச அளவில் தன்னுடைய வலிமையை வெளிப்படுத்தவும் நீரிணை மோதலின் போது அமெரிக்காவுடைய தலையீட்டை தடுக்கவும் எதிர்க்கவும் தன்னுடைய ராணுவத்தை பயன்படுத்த திட்டமிட்டிருக்கு அப்படின்னும் அந்த அறிக்கையில தெரிவிச்சிருக்காங்க இந்த நிலையில நிலையில்தான் ஒருவேளை சீனா வந்து அங்கே தன்னுடைய ராணுவ தளத்தை அமைச்சாங்க இல்லை அதுக்கு இலங்கை வந்து ஏதாவது ஓகே சொல்லி போச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு அச்சுறுத்தலாக இது இருக்கும் அப்படின்னே சொல்லப்படுது ஏற்கனவே இந்தியாவை வந்து நாலாபுரமும் சுற்றி சுத்தி வந்து இந்தியாவை ஆய்வு செய்யணும் இந்தியா என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க என்ன மாதிரியான சோதனைகளை செய்யறாங்க அப்படின்னு சீனா வந்து வள போட்டு தேடிட்டு இருக்கு சந்து கேப்லையும் வந்து உழவு பார்க்கணும் அப்படின்லாம் தெரிஞ்சுட்டு இருக்கு இப்பேற்பட்ட சமயத்துல தான் நமக்கு எதிராக மாலத்தீவு திரும்பி இருக்கு இப்பேற்பட்ட சீனாவை அடக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்தியா வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் தீவிர கண்காணிப்போட இருக்கணும் இது மட்டும் இல்லாம இலங்கை போன்ற நாடுகள் வந்து நம்ம அடக்கி வைக்கணும் அப்படிங்கறதா நம்முடைய கருத்தாக இருக்கு அதனால இலங்கை கொஞ்சம் நம்முடைய தான் இருக்கு ஆனா இப்ப புதுசா மாலத்தீவு வந்து இந்தியாவுக்கு எதிராக கிளம்பி இருக்கு குறிப்பாக சீனாவுக்கு ஆதரவாக வந்து அவங்க அந்த நிலைப்பாட்டை எடுத்துகிட்டு வர்றாங்க இதுதான் இந்தியாவை வந்து கடுப்பேற்றிட்டு இருக்கு அதனால் இலங்கை எப்படி நம்ம விட்டு பிடிச்சோமோ அதே போல் மாலத்தீவையும் விரைவில் வந்து இந்தியா நம்ம பக்கம் கொண்டுட்டு வருவாங்க வயிறு காஞ்சிச்சின்னா தன்னை போல மாலத்தீவு தாங்களை தேடி வரும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையோடு இந்தியா வந்து இருக்காங்க அதையும் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் நண்பர்களே இதைத் தொடர்ந்து சீனாவுடைய வயிற்றில் புளியை கரைக்கிறது அக்னி ஃபைவ் ஏவுகணை மட்டுமல்ல அதுக்குள்ளே இருக்கும் முக்கியமான டெக்னாலஜி தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாம் நேற்றைய தினம் அக்னிஃபை ஃபை வேணை சோதனையை பற்றி பார்த்தோம் இப்போ சீனாவுக்கும் இது மட்டும் இல்லாமல் மற்ற இரண்டு நாடுகளுக்கும் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லணும் அதாவது உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட அக்னிஃபை வேகணையுடைய முதல் விமான சோதனையானது வெற்றிகரமாக முடிஞ்சிச்சு இந்த தகவல் வெளியானதுலேருந்து அமெரிக்கா வந்து ஒரு பக்கம் பதறாங்க ரஷ்யாவுக்கு வந்து உதறுது சீனா வந்து அப்படியே சைலண்டாக இருக்குது அப்படிங்கிற தலைப்பில் தான் பல செய்திகளை நாம் பார்க்க முடியுது உண்மைதான் நண்பர்களே அதில் எந்த மாற்று கருத்தியுமே இருக்க முடியாது ஏன் அப்படின்னா அக்னிஃபை ஃபைவ் ஏவுகணையுடைய வெற்றியானது நம்முடைய நாட்டுடைய ஆயுத அமைப்பை பலப்படுத்தும் பல எண்ணிக்கையிலான அணு ஆயுத தாக்குதலை சமாளிக்கும் நம்முடைய நாட்டுடைய மூலபாய தடுப்பு திறனை வந்து வலுப்படுத்தும் இதில் வந்து சந்தேகமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஆனால் சீனாவும் அமெரிக்காவும் ரஷ்யாவும் அலர்ட் ஆவது வெறுமனே அக்னிஃபை ஃபைவ் பார்த்து மட்டுமல்ல அதுக்குள்ளே இருக்கும் எம்ஐஆர்வி தொழில்நுட்பத்தையும் பார்த்து தான் எம்ஐஆர்வி டெக்னாலஜி அப்படின்னா என்ன எதிரி நாடுகளுடைய வயிற்றில் புளிய கரைக்கும் அளவுக்கு இதில் எப்படி இருக்குது அப்படின்னு தானே கேட்குறீங்க நேற்று தினம் சிம்பிளாக வந்து நம்ம சொல்லியிருப்போம் இப்போ கொஞ்சம் டெப்தா பேசிடலாம் அதாவது எம்ஐஆர்வி அப்படிங்கிறது மல்டிபிள் இண்டிபெண்ட்லி டார்கெட்டபிள் ரீஎன்ட்ரி வெஹிக்கல் தான் இதோடைய சுருக்கம் பெயர் சொல்கிறது போலவே இது வந்து ஒரே லான்சில் வெவ்வேறு இடங்கள் இருக்கும் போர்க்கப்பல் இருந்து எதிர் தாக்குதல்களை வந்து நடத்த உதவும் தொழில்நுட்பமாகும் நேற்று வரைக்கும் இந்த எம்ஐஆர்வி டெக்னாலஜி அடிப்படையிலான ஏவுகணை தாக்குதல்களை நடத்தும் திறன் வந்து யாராட்ட இருந்துச்சுன்னா அமெரிக்கா இங்கிலாந்து பிரான்ஸ் ரஷ்யா சீனா ஆகிய நாடுகள்கிட்ட மட்டும்தான் இருந்துச்சு தற்போது அக்னிஃபை ஏவுகணையின் வெற்றியின் வழியாக இந்த உயரடுக்கு பட்டியலை இந்தியாவும் சேர்ந்திருந்தாங்க இந்தியாவுடைய அண்டை நாடுகள் ஒன்றான பாகிஸ்தான் கூட எம்ஐஆர்வி திறன்களை மேம்படுத்துவதற்காக வேலையில் ஈடுபட்டிருப்பதாகவும் சொல்லப்படுது அதாவது கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஜனவரி மாதத்தில் பாகிஸ்தான் வந்து அதனுடைய எம்ஐஆர்வி திறன் கொண்ட ஏவுகணையான அபாபியில வந்து சோதனை செய்ததாகவும் சொல்லப்படுது இந்தியாவுடைய அக்னிஃபை வெப்பன் சிஸ்டத்தில் வந்து இருக்கும் இன்னொரு சிறப்பு என்னென்னா இது உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட ஏவியோனிக்ஸ் அமைப்புகள் மற்றும் உயர் துல்லிய சென்சார் பேக்கேஜ்களையும் கொண்டிருக்கு இது ரீஎன்ட்ரி ஆனது விரும்பிய துல்லியத்தில் டார்கெட் பாயிண்ட்களை அடைந்ததை உறுதி செய்யுது இந்த எம்ஏஆர்பி தொழில்நுட்பத்துடைய வளர்ச்சி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளிலே தொடங்கிடுச்சு பாரம்பரியமான அதாவது வழக்கமான ஏவுகணைகளைப் போல இல்லாமல் ஒரே ஏவுதலில் பல அணு ஆயுதங்களை சுமந்து சென்று வெவ்வேறு இலக்குகளை சுயாதீனமாக தாக்கும் திறன் கொண்ட ஏவுகணைக்காக தயாரானது இந்த எம்ஏஆர்பி தொழில்நுட்பம் அமெரிக்கா தான் எம்ஐஆர்வி தொழில்நுட்பத்திற்கான முன்னெடுப்புகளை செஞ்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் எம்ஐஆர்வி திறன் கொண்ட இன்டர் காண்டினென்டல் பாலிஸ்டிக் ஏவுகணையையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றில் எம்ஐஆர்வி திறன் கொண்ட நீர்மூழ்கி கப்பல் பாலிஸ்டிக் ஏவுகணையையும் அமெரிக்கா உருவாக்கினாங்க மிஷன் திவ்யஸ்தராவின் கீழ் மேற்கொள்ளப்பட்ட அக்னிஃபை ஏவுகணை சோதனையை வெற்றிகரமாக நடத்தியதற்காக பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்புடைய விஞ்ஞானிகளுக்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நேற்றைய தினம் நன்றியதையும் வாழ்த்துகளையும் தெரிவிச்சாங்க அதே போல நம்முடைய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆகியோரும் வாழ்த்துக்களை தெரிவிச்சாங்க மல்டிபிள் இண்டிபெண்ட்லி டார்கெட்டபிள் ரீஎன்ட்ரி வெஹிகிள் தொழில்நுட்பத்துடன் உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட அக்னிஃபை அக்னிபைடைய முதல் விமான சோதனையான மிஷன் திவ்ய திரவானது எங்கள் டிஆர்டிஓ விஞ்ஞானிகளுக்கு பெருமை அளிக்குது அப்படின்னும் இந்திய பிரதமர் மோடி அவர்கள் எக்ஸ்தலத்துல நேற்றைய தினம் பதிவிட்டிருந்தார் இந்த நிலையில்தான் இத்தனை நாட்களாக சீன் போட்டுக்கிட்டு இருந்த சீனாவுக்கு இந்தியா வந்து ஒரு மிகப்பெரிய அடியை கொடுத்துருக்காங்க இந்த அக்னிஃபை ஏவுகணை மூலமாக சீனாவுடைய வயிற்றில் புளியை கரைச்சிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் இந்தியாவுடைய இந்த சோதனைக்கு பின்னாடி சீனா மட்டுமல்ல மாலத்தீவும் அலற ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன் அப்படின்னா மாலத்தீவு இந்தியாவை பகைத்துக்கொண்டே சீனா வந்து மிகப்பெரிய தொழில்நுட்பம் கொண்ட நாடு மிக பணக்கார நாடு அவங்கிட்ட போய் என்ன கேட்டாலும் கொடுத்துருவாங்க அவங்ககிட்ட நம்ம போய் என்ன வேணாலும் வாங்கிக்கலாம் அவன் நமக்கு வந்து இருந்தான்னா போதும் இந்தியாவெல்லாம் நம்ம எதிர்த்தரலாம் அப்படின்னு மாலத்தீவு தப்பு கணக்கு போட்டு இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா சீனா பின்னாடி தான் நிற்கிது ஆனால் இந்தியா வந்து சீனாக்கு என்ன அமெரிக்காவுக்கே செலச்சவன் கிடையாது அப்படிங்கிற விதமாக இந்தியா படிப்படியாக முன்னேறி இந்தியா வந்து நிரூபிச்சிட்டு வர்றாங்க இந்திய ராணுவத்தையும் இந்திய படையையும் வந்து அப்படியே ஊக்கப்படுத்தி அவங்க வந்து வலுப்பெற்றுட்டு வர்றாங்க இந்த சக்தியெல்லாம் பார்த்து இன்னைக்கு பல நாடுகளும் அதிர்ந்து போயிருக்காங்க கண்டிப்பாக மாலத்தீவு போரு சரியான சம்ம இந்தியா கொடுப்பாங்க அப்படிங்கிறதுக்கு எந்த மாற்று கருத்துமே இருக்க முடியாது இதை தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா ரஷ்ய மற்றும் உக்ரைன் இடையிலான போர் வந்து இரண்டு ஆண்டுகளை கடந்து நீடிச்சுட்டு வருது இதுல உக்ரைனுடைய நிலம் நீர் உள்ளிட்ட பகுதிகளில் சூழ்ந்து கொண்டு ரஷ்யா போர் தொடுத்துட்டு வர்றாங்க இந்த நிலையில தான் ரஷ்ய அதிபர் புட்டின் அந்த நாட்டு தொலைக்காட்சி ஒன்றுக்கு பேட்டி அளிச்சாரு அப்போது அவர் என்ன சொல்றாருன்னா அணு ஆயுத போரை தூண்டும் வகையில எந்த ஒரு செயலையும் அமெரிக்கா ஈடுபடாது அப்படின்னு நாங்கள் நம்புறோம் ஆனா நாங்க வந்து அதுக்கு தயாராக தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அப்போது அவர்கிட்ட உக்ரைன் பொருளை அணு ஆயுதங்கள் பயன்படுத்துவது குறித்து சிந்தித்தது உண்டா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க அதற்கு புட்டின் அவர்கள் அதற்கான அவசியம் இருந்ததில்லை உக்ரைன்ல மாஸ்கோ அதன் இலக்கை அடையும் பேச்சுவார்த்தை நடத்த நாங்க எப்போதும் தயாராக இருக்கிறோம் இப்படி அணு ஆயுதங்கள் பயன்படுத்துவது தொடர்பாக புட்டின் அவர்கள் அமெரிக்காவுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறது இப்போ பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இதைத் தொடர்ந்து அடுத்த செய்தியாக இந்தியாவுடைய அண்டை நாடான பாகிஸ்தானில் பல போராட்டத்துக்கு அப்புறம் அந்த நாட்டுடைய புதிய பிரதமராக ஷபாஷ் ஷெரீப் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாரு ஒரு சர்ச்சைக்குரிய தேர்தலுக்கு அப்புறம் பணம் இல்லாமல் தவிக்கும் பாகிஸ்தானுடைய பொருளாதாரத்தை எப்படியாவது மேம்படுத்த வேண்டும் அப்படின்னு ஒற்றை இலக்குடன் பழைய ஆட்களை ஓரம் கட்டிவிட்டு புதியதாக ஒருவரை நிதியமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கிறாரு பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷபாஷ் ஷெரீப் தலைமையிலான அரசு ஜே பி மோர்கன் சேஸ் அண்ட் கோ நிறுவனத்தில் பணியாற்றிய முன்னாள் வங்கியாளரை நிதியமைச்சராக தேர்ந்தெடுத்திருக்கு முகமது அவுரங்ஷீப் ஐம்பத்தி ஒன்பது வயதான இவர் பாகிஸ்தான் நாட்டுடைய நிதியமைச்சர் பதவியில் நியமிக்கப்பட்டிருக்கிறார் பாகிஸ்தான் நிதியமைச்சகம் எக்ஸ் பதிவின் மூலம் இதை உறுதிப்படுத்தியிருக்கு முகமது அவுரங்ஷீப் முன்னதாக டெபாசிட் அடிப்படையில் பாகிஸ்தான் நாட்டுடைய மிகப்பெரிய வங்கியான ஹபீப் பேங்க் லிமிட்டின் தலைமை செயல் அதிகாரி பதவியிலிருந்து விலகியவர் அப்படிங்கிற குறிப்பிடத்தக்கது புதிய நிதியமைச்சர் முகமது அவுரங்ஷீப்புக்கு கடுமையான சவால்கள் அடுத்தடுத்து காத்துட்டு இருக்கு சர்வதேச நாணய நிதியத்திடமிருந்து குறைந்தபட்சம் ஆறு பில்லியன் டாலர் கடனை பெறுவது பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கான திட்டங்களை தீட்டுவது பணவீக்கம் மற்றும் மந்தமான வளர்ச்சியால் பாதிக்கப்பட்டிருக்கும் சந்தையை மீட்டெடுப்பது ஆகிய சவால்கள் இருக்கு அடுத்த மாத முடிவடையும் ஐஎம்எஃபுடைய ஒன்று புள்ளி ஒன்று பில்லியன் டாலர் திட்டத்தின் இறுதி தொகையை பாகிஸ்தான் பெற வேண்டிய இக்கட்டான நிலையில் இருக்கு இதே வேளையில் பாகிஸ்தானுடைய ஒரு பில்லியன் டாலர் மதிப்பிலான பத்திரங்கள் ஏப்ரல் மாதத்திலையும் முதிர்ச்சி அடையுது இதற்கான நிதியை திரட்ட வேண்டிய கட்டாயத்திலையும் பாகிஸ்தான் இருக்கு பாகிஸ்தான் பிரதமர் ஷெபா ஷெரீஃபுடைய நீண்டகால கூட்டாளியான இஷா அக்தார் அவர்கள் மற்றும் பாகிஸ்தான் மத்திய வங்கியுடைய முன்னாள் கவர்னர் சம்சாத் அக்தர் உள்ளிட்ட சாத்தியமான வேட்பாளர்கள் ஓரங்கட்டப்பட்டு அவுரங்கசீப் தேர்ந்தெடுக்கப்பட்டார் சிங்கப்பூரில் இருக்கும் ஜே பி மோர்கனின் குளோபல் கார்பரேட் வங்கியின் முன்னாள் தலைமை நிர்வாக அதிகாரியாக இருந்த முகமது அவுரங்கசீப் கடந்த ஆறு ஆண்டுகளாக ஹபீப் வங்கியுடைய தலைவராக இருந்த ஒரு அனுபவமிக்க வங்கியாளர் அப்படின்னு சொல்லப்படுது சரி நண்பர்கள் இதோட நாம் இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கேளு உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்